ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனோட ஃபைனல்ல மும்பை மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஒரு ரன் வித்தியாசத்துல வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றிட்டாங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் அணியில இடம்பெற்றிருந்த வீரர் தான் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங். இந்த ஐபிஎல் சீசனுக்கான ஏலத்துல எந்த ஒரு அணியுமே அவரை ஏலத்துல எடுக்காத போது மும்பை இந்தியன்ஸ் அணி அவர் அடிப்படை விலையான 2 கோடிக்கு ஏலத்துல எடுத்தாங்க. முதல் 4 போட்டியில மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அவரு ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட அதன் பிறகு எந்த ஒரு போட்டியிலுமே வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றப்பட்ட பிறகு அனைத்து வீரர்களுமே கோப்பையோட உற்சாகமாக போஸ்ட் கொடுத்தனர். ஆனா யுவராஜ் சிங் மட்டும் அந்த கூட்டத்தில இருந்து விலகி தனியா இருந்துதான் அந்த போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்திருப்பாரு. இது தொடர்பான போட்டோ தற்போது சமூக வலைதளங்கள்ல பரவி எல்லாருமே யுவராஜ் சிங்க்கு அனுதாபம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் துவக்க வீரரான ஷேன் வாட்சன் கூட ஆரம்பத்துல ரொம்பவே ஒரு மோசமான பேட்டிங் ஃபார்ம்ல இருந்தார். இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாரு. அதே போல அதை நிரூபிச்ச ஷேன் வாட்சன் செமி மற்றும் ஃபைனல் இந்த 2 போட்டியிலுமே அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றிக்காக ரொம்பவே பாடுபட்டு இருந்தாரு. ஆனா ரோஹித் சர்மாவோ யுவராஜ் சிங்க்கு முதல் கொடுத்த 4 போட்டிகளுக்கு பிறகு எந்த ஒரு போட்டியிலுமே வாய்ப்பு கொடுக்காது யுவராஜ் சிங்கோட ரசிகர்களை பெரிய அளவுல பாதிச்சிருச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. யுவராஜ் சிங்கோட அந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு ரசிகர்கள் வந்து என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி வாட்சனுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தது போல ரோஹித் சர்மாவும் யுவராஜ் சிங்க்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர் இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திருப்பாரு. இந்திய அணி 2 முறை உலகக்கோப்பை வெல்வதற்கு முக்கியமான காரணமா இருந்த ஒரு வீரர் தான் யுவராஜ் சிங். அப்படிப்பட்ட ஒரு வீரருக்கு முதல் 4 போட்டியில மட்டுமே வாய்ப்பு கொடுத்து அவர் ஓரங்கட்டினது எந்த ஒரு விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள கூடது கிடையாது. அதன் அதிருப்தி காரணத்தினாலதான் யுவராஜ் சிங் மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றும் போது கூட அதை வந்து அவர் உற்சாகமா எடுத்துக்கொள்ள முடியல. யுவராஜ் சிங் போன்ற ஒரு தலை சிறந்த வீரரை அவமதிக்கவே கூடாது அப்படின்னு அவங்க வந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. யுவராஜ் சிங் அதே போல அவருக்கு இருக்கிற அந்த அதிருப்தி காரணத்தினாலதான் வீரர்கள் கோப்பையை வென்ற மறுநாள் தங்களுடைய சொந்த நகரத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்தோட வாகனத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்க. அந்த நிகழ்ச்சியில யுவராஜ் சிங் கலந்து கொள்ளல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.